ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு த்ரோபேக் தான். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேன்ஹாட்டன் பீச்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், பீச் வந்து இங்கே வந்து நடந்து நடுக்கடலுக்கு போகிற மாதிரி பியர் கட்டி வச்சுருப்பாங்க. அது பேர் அந்த நடுக்கடலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், அது பேர் தான் பியர் அப்படின்னு சொல்லி போன பீச் வீடியோலேயே சொன்னேன். அதுதான் இது, அதுக்கு தான் நாங்கள் போனோம். சரி, எதுக்கு பியருக்கு போய் நடப்போம்னு சொல்லிட்டு சும்மா எங்களை சுற்றிலும் அந்த பில்டிங்லாம் இருந்துச்சு. போய் பார்த்து கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க ரெசார்ட்டுன்னு சொன்னாங்க. உண்மையுமே படத்தில் தான் அந்த மாதிரி பழங்காலத்து ரெசார்ட்லாம் பார்த்துருக்கோம். இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ, இந்த மாதிரி தான் இருக்குமா, இந்த இதெல்லாம் தங்குவாங்களா, இப்பயும் தங்குறாங்களா அப்படிலாம் கேட்டோம். ஆமாம் இருக்காங்க, பட் ஆனால் ரொம்ப லக்ஸரி, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, ஏன்ஷியன்ட்டு ஓல்டுனாலே அது ரேட்டே தண்ணி இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிவிடுங்க, அப்புறம் நம்ம தேவைனா ஏன்ஷியன்ட்டு எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் ஓல்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு தனி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது பேர் தானே ஆன்டிக் சொல்கிறாங்க, ஆன்டிக் கலெக்ஷன் சொல்கிறாங்க. ஆமாங்க, காமெடியாக இருக்குது சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறது, நம்மளும் வந்து இந்த உலகத்து கூட தானே ஓடிட்டுருக்கோம். பாருங்கள், பறவை பறந்துட்டுருக்கு, நான் ஓடிட்டுருக்கோன்னு சொல்கிறேன், பறவை கரெக்டாக பறந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தானே நம்மளும் ஓடிட்டுருக்கோம். ஏதோ யாரோ சொல்கிறாங்க, யாரோ வழி நடத்துகிறாங்க, காலைல எழுந்துக்கிறோம், போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், இதுமாதிரி தானேங்க ஓடிட்டுருக்கோம். அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை கேட்கவே வேணாம். சரிங்க, எதுக்கு பேசுறேன், எதை பேசிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரெசார்ட்லாம் இருந்தது, பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் போனோம், அந்த ஈவினிங் ஃபுல்லாக நடந்தோம், நல்லா நடந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள், இதாங்க பியரு, நான் பியர் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தேன்னா இதான் அந்த பியர். நைட் ஆகிடுச்சு, அப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.